Hi guys, welcome back to my YouTube channel. இன்னைக்கு வந்து நம்ம ஃபார்ம் 15G அப்புறம் ஃபார்ம் 15H அப்படினா என்னன்னா அதை எப்படி சப்மிட் பண்றது அப்படிங்கறத பத்தி நாம இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து என்னுடைய சேனல்ஸ்ல வந்து தொடர்ந்து வந்து ஃபைனான்ஸ் சம்பந்தமா பல வீடியோக்களை போட்டுட்டு வரேன். இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுனா நீங்க இந்த வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. tax deduction at source னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அப்படின்னா என்னன்னா ஒருத்தர் வந்து ஒரு பேங்க்ல வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஃபைனான்ஸ் லேயர்ல அவருக்கு வர்ற வட்டி வந்து 40,000 ரூபாய்க்கு மேல போச்சுன்னா அவங்க பேங்க்ல என்ன பண்ணுவாங்கன்னா டாக்ஸ கட் பண்ணிட்டு மீதி உள்ளதான் கொடுப்பாங்க, ஃபுல்லா கொடுக்க மாட்டாங்க. இந்த 40,000 ரூபாய்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 2019 2020க்கு முன்னாடி 10,000 ரூபாவா இருந்துச்சு. இப்போ வந்து அந்த லிமிட்டை 40,000 ரூபாவா அதிக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல டிவிடெண்ட், அதாவது டிவிடெண்ட் பே அவுட்டா இருந்தாலும் சரி, டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் எந்த ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணியிருந்தோம்னாலும் அந்த டிவிடெண்ட் அமௌண்ட் வந்து 5,000 ரூபாய்க்கு மேல போச்சுன்னா அவங்க மியூச்சுவல் ஃபண்ட் காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா டாக்ஸ் கட் பண்ணிட்டு மீதி உள்ளதான் நம்ம கொடுப்பாங்க. அதே மாதிரி டிமேட் அக்கௌண்ட் வச்சு ஒரு தனிப்பட்ட கம்பெனியில வந்து நம்ம ஷேர்ஸ் வாங்கியிருந்தோம்னா அந்த கம்பெனி வந்து டிவிடெண்ட் டிக்ளேர் பண்றப்பையும் அதோட டிவிடெண்ட் வந்து 5,000 ரூபாய்க்கு மேல போச்சுன்னா அதை வந்து கட் பண்ணிட்டு தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் வந்து நமக்கு ஃபார்ம் 15G-யும் 15H-ம் உபயோகமா இருக்கும். 15G 15H அப்படிங்கிறது என்னன்னா ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம். அதாவது என்னன்னா ஒரு முதலீட்டாளர் வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு அண்டர்டேக்கிங் மாதிரி கொடுக்குறாரு. நம்மளுடைய மொத்த வருமானமும் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டுக்கு கீழே தான் இருக்கு, அதனால எங்களுக்கு டேக்ஸ் கட்டுற மாதிரி வராது. எனவே நீங்க வந்து டேக்ஸ் கட் பண்ணாம எங்களுடைய டிவிடெண்ட் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கொடுங்க அப்படின்னு கொடுக்குற அண்டர்டேக்கிங் தான் இந்த 15G-யும் 15H-ம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபைனான்ஸ்லேயருக்கும் ஒரு தடவை நம்ம சப்மிட் பண்ணணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இது என்ஆர்ஐஸ்க்கு வந்து அப்ளிகபிள் கிடையாது. இது தெரியாம என்ஆர்ஐஸ் வந்து ஒருவேளை சப்மிட் பண்ணிட்டா கூட அவங்களுக்கு வந்து டாக்ஸ் கட் பண்ணிட்டு தான் கொடுப்பாங்க, கட் பண்ணாம கொடுக்க மாட்டாங்க. இந்த பேசிக் எக்ஸம்ஷன் பாத்தீங்கன்னா 60 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து 2.5 லட்சம் ரூபாவும் 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு வந்து 3 லட்சம் ரூபாவும் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நமக்கு வர டாக்ஸ் இந்த இன்ட்ரெஸ்ட் டிவிடெண்ட் எல்லாமே இந்த லிமிட்டுக்கு கீழே இருந்துச்சுன்னா நம்ம இந்த ஃபார்ம் 15G வந்து நம்ம சப்மிட் பண்ணலாம். ஒருவேளை நமக்கு வர டிவிடெண்ட் இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து இந்த 2 லட்சம் ரூபாய் அப்புறம் 3 லட்சம் ரூபாய்க்கு ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா 15G-யும் 15H-ம் நம்ம சப்மிட் பண்ண தேவையில்லை. 15H அப்படிங்கிறது என்னன்னா 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க சப்மிட் பண்றது 15H. மற்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 15G தான் வந்து சப்மிட் பண்ணணும். இதை வந்து எப்போ சப்மிட் பண்ணணும்னா ஒரு ஃபைனான்ஸ் லேயருக்கு தான் அது வேலிட்னு சொல்றதுனால ஒரு ஃபைனான்ஸ் லேயர் வந்து ஆரம்பத்திலேயே நம்ம சப்மிட் பண்றது வந்து நல்லது. அப்படி ஒருவேளை நம்ம சப்மிட் பண்ண மறந்துட்டோம்னா ஏற்கனவே கட் பண்ண டிடிஎஸ்ஐ எப்படி வாங்கணும்னா நம்ம இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணணும். ஃபைல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம கிளைம் பண்ண முடியும். பாருங்க இதுதான் ஃபார்ம் 15G. இங்க வந்து பேர் வந்து யார் சப்மிட் பண்றாங்களோ அவங்களோட பேர் வந்து கொடுக்கணும், அவங்களோட பேன் நம்பர், எந்த வருஷத்துக்காக சப்மிட் பண்றாங்களோ அது வந்து இங்க கொடுக்கணும். அப்புறம் அதே மாதிரி அவங்களுடைய அட்ரஸ், பின் நம்பர், இமெயில் ஐடி கொடுக்கணும். இங்கே ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸ் வந்து இங்கே கொடுக்கணும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே 5 விதமான ஷெடியூல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றுக்கு சம்மந்தப்பட்டது. ஷெடியூல் 1 பார்த்தீங்கன்னா ஷேர்ஸ் வச்சுருந்தாங்கன்னா அவங்க வந்து இதில் கொடுக்கணும், என்ன எவ்வளோ ஷேர்ஸ் வச்சுருக்காங்க, என்ன கம்பெனியில் வச்சுருக்காங்க, அதோட வேல்யூ எவ்வளோ, கொடுக்கக்கூடிய டிவிடெண்ட் எவ்வளோ. இப்போ ஷெடியூல் 3 பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்காக கொடுத்துருக்காங்க. ஷெடியூல் 3 பாருங்கள், டீட்டெயில்ஸ் ஆஃப் டிக்ளரேஷன் ஆன் இன்ட்ரெஸ்ட், பேங்க் எப்டியில் வந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து ஷெடியூல் 3. ஷெடியூல் 4 பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து ஷெடியூல் 4. அதே மாதிரி ஷெடியூல் 5 பார்த்தீங்கன்னா நேஷனல் சேவிங் ஸ்கீம்னு இருக்கு. ஸோ இந்த மாதிரி 5 ஷெடியூல் வந்து நமக்கு என்ன அப்ளிகபிளோ அதை வந்து டிக் பண்ணி அதுக்கான டீட்டெயில் வந்து அங்கே கொடுக்கணும். அது கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து வந்து நம்ம கையெழுத்து போட்டணும். ஸோ இங்கே கையெழுத்து போட்டதுக்கப்புறம் நம்ம அது சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கு வந்து நம்ம அதை அனுப்பணும். பாருங்க இதுதான் ஃபார்ம் 15H. 15G-யும் 15H-ம் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒன்று தான். அதில் 5 ஷெடியூல்ஸ் கொடுத்துருந்தாங்க, அந்த மாதிரி இதில் ஷெடியூல் எதுவும் இருக்காது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிடணும். ஃபில் பண்ணிவிட்டு நம்ம இந்த இன்ட்ரெஸ்ட்டுக்காக கொடுக்குறோம்னா என்ன நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருக்கோம், இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டு, அதோட டீட்டெயில், அதோடைய நேச்சர் ஆஃப் இன்கம் என்ன, டிவிடெண்டா இல்லை இன்ட்ரெஸ்ட்டா அப்படிங்கிறது கொடுக்கணும். அது வந்து எந்த செக்ஷன் கண்டரில் வருதுங்கிறது, எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறது எழுதி இங்கே கையெழுத்து போட்டணும். ஸோ இதை கையெழுத்து போட்டு நம்ம அந்த பேங்க்குக்கோ இல்லை அப்போ அந்த எந்த கம்பெனியில் வந்து நமக்கு டிவிடெண்ட் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கும். இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் முதலீடு பண்ணியிருக்கிறவங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஃபண்டர்ஸ்க்கும் தனித்தனியாக அனுப்ப தேவையில்லை. கேம்ஸ்க்கும் கார்விக்கும் இந்த ரெண்டுக்கும் மாத்திரம் அனுப்பிச்சிட்டோம்னா போதும்.
கேம்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, இதுக்கு இதில் நம்ம சப்மிட் பண்ணோம், இதுக்கான லிங்க் வந்து நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா நேராக இந்த பேஜுக்கு வந்துடும், நீங்கள் இது மூலிமா கொடுத்துக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேன் நம்பர் கொடுக்கணும், பேன் நம்பர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோம்னா நமக்கு அடுத்த பேஜுக்கு போகும். நான் பேன் நம்பர் கொடுத்துட்டு கிளிக் பண்ணிட்டேன். நான் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஓடிபி வந்து இமெயிலில் வேணுமா மொபைலில் வேணுமான்னு சொல்லி கேட்கும். இமெயில் நான் கொடுக்குறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இமெயில் வந்து நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், ஜிமெயிலும் இருக்குது யாகோலையும் இருக்குது. ஜிமெயில் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வருங்கிறனால நான் ஜிமெயில் ஆப்ஷன் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இங்கே நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணவுடனே இங்கே பாருங்கள் ஓடிபி வந்துடுது, 09201. இதை பண்ணிவிட்டு இதை நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி வந்துடும். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பேன் நம்பரும் ஃபார்ம் 15G 15H இருக்கும். அதனை வந்து நம்ம 15G-னா 15G-ஐ கிளிக் பண்ணணும், H-னா H-ஐ கிளிக் பண்ணணும். அதை ஏன் நான் காமிக்கலைன்னா அந்த கான்ஃபிடென்ஷியாலிட்டிக்காக நான் காமிக்கலை. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே மியூச்சுவல் ஃபண்டுன்னு இருக்கும். இதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம இந்த கிளிக் பண்ணோம்னா ஒவ்வொரு ஃபண்டோஸ்க்கும் தனித்தனியாக சப்மிட் பண்ணலாம். பட் அதை விட ஈஸியான வேலை பார்த்தீங்கன்னா இந்த ஆல் ஃபண்ட்ஸ்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிட்டோம்னா நமக்கு எல்லா ஃபண்டுக்கும் ஒரே டைம் சப்மிட் பண்ணிக்கலாம். ஆல் ஃபண்ட்ஸ் கிளிக் பண்ணோம்னா நம்ம ஒவ்வொரு ஃபண்ட்ஸ்லையும் என்னென்ன ஃபோலியோ இருக்கோ அந்த ஃபோலியோ நம்பர்லாம் இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதில் வந்து நம்மளுடைய எஸ்டிமேட்டட் இன்கம் டிவிடெண்ட் ஆப்ஷனில் வந்து எவ்வளோ வருதுன்னு சொல்லி அப்ராக்சிமேட்டாக கொடுக்கலாம். நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸம்ஷன் லிமிட்டுக்குள்ளே இருக்கிற அமௌண்ட்டு தான் கொடுக்க முடியும். எக்ஸம்ஷன் லிமிட் அமௌண்ட்டுக்கு மேலே கொடுத்தோம்னா அது வேலிடே கிடையாது. ஸோ இது வந்து நான் 2 லட்ச ரூபாய் கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த டோட்டல் இன்கமும் நம்ம கொடுக்கணும். டோட்டல் இன்கமும் பார்த்தீங்கன்னா நான் அதுவும் 2 லேக்ஸ் கொடுக்குறேன். கீழே பார்த்தீங்கன்னா இந்த டிக்ளரேஷன் வந்து எந்த வருஷத்துக்கும் அப்படிங்கிறது கொடுக்கணும். இது வந்து ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது, இந்த வருஷத்துக்கு தான் கொடுக்க முடியுங்கிறனால இந்த ஃபைனான்ஸ் லேயர் கொடுக்குறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு முன்னாடி உள்ள 6 ஃபைனான்ஸ் லேயரில் எப்போவாச்சும் நமக்கு வந்து நம்மளுடைய வருமானம் வந்து அந்த பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டுக்கு மேலே போயிருந்துச்சுன்னா எஸ்என் கொடுக்கணும், இல்லைன்னா நோன் கொடுக்கலாம். நான் வந்து எனக்கு எஸ்என் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் ஐ அக்ரி டு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கிளிக் பண்ணணும். இது கிளிக் பண்ணால் கிளிக் ஆக மாட்டேங்குது பாருங்கள், நம்ம கண்டிஷன்ஸ் ரீட் பண்ணால் தான் கிளிக் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இந்த டிக்ளரேஷன் கிளிக் பண்ணோம்னா இந்த என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது வரும். இதை படித்து பார்த்துட்டு இதை கிளிக் பண்ணோம்னா கிளிக் ஆகிடும். இது வந்து கிளிக் சப்மிட் பண்ணுறதுக்கு ஃபார்ம் 15H. ஒருவேளை நம்ம சப்மிட் பண்ண விரும்பலைன்னா இதை கேன்சல் பண்ணிடலாம். இப்போ நான் இதை கிளிக் பண்ணோம்னா சப்மிட் ஆகிடும். இங்கே பாருங்கள், நான் இது ஏற்கனவே சப்மிட் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு இந்த மாதிரி வருது. ஃபஸ்ட் டைம் சப்மிட் பண்ணுறவங்களுக்கு இது வராது. ஏற்கனவே வேற ஒரு அமௌண்ட் கொடுத்து சப்மிட் பண்ணியிருக்கேன். இப்போ இது 2 லட்ச ரூபாய் கொடுத்ததுனால அப்டேட் மை ரிஜிஸ்ட்ரேஷன் வித் அக்ரிகேட் அமௌண்ட், அதாவது நம்ம இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து இந்த அமௌண்ட்டுக்கு வந்து அப்டேட் பண்ணி சொல்லி நான் கொடுக்குறேன். நான் கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும். இதெல்லாமே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் சம்மரின்னு சொல்லி வந்துடும். வந்ததுக்கப்புறம் இமெயிலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட் டைம் சப்மிட் பண்ணதுக்கு பாருங்கள் எந்தெந்த இதில் வந்து நம்ம அக்னாலஜ்மெண்ட் வந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது போன தடவை பண்ணதுக்கு வந்திருக்கு, ஃபண்ட் ஹவுஸ் பேர், ஃபோலியோ நம்பரு, 15G. நம்ம வந்து என்ன சப்மிட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து நமக்கு இமெயிலில் வந்து கன்ஃபர்மேஷனும் வந்துடும். ஸோ இது வந்துருச்சுன்னா நமக்கு வந்து அவங்க ஃபண்ட் ஹவுஸ்லேருந்து டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணுறப்போ நமக்கு டேக்ஸ் கட் பண்ணாமல் கொடுத்துருவாங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. சி யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ.